இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது இந்த S7300 பிரதர் S7300 சிங்கிள் நீடில் மிஷினில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆப்ஷன், நம்மட ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். இவ்வளவு நாளாக நம்ம வந்து S7300 மிஷினையே நம்ம யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஆப்ஷனை கூடுதலாக நம்ம பாவிக்கிறது இல்லை. இந்த ஆப்ஷன் மூலம் நம்மளுக்கு SPI அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது நம்ம மிஷினில் நார்மலாக SPI அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்டிச் லென்த், இது வந்து மில்லி மீட்டர்லாம் நம்மளுக்கு காட்டும். இந்த ஸ்டிச் லென்த்தை தான் நம்ம கூட்டி குறைச்சி எத்தனையில் வைக்கணும் எடுத்து வைக்கணும்னு சொல்லி ஒரு நார்மலான ஒரு அளவை போட்டு அந்த பிள்ளைகளுக்கு இல்லாட்டி ஒரு ஆப்ரேட்டருக்கு வந்து ஒரு ஆப்ரேஷனுக்கு நம்ம தைக்கிறதுக்கு கொடுக்குறோம். இதை விட லேசாக சரியான SPI அமௌண்ட், எத்தனை தையல் ஒரு இன்ச்சுக்குள்ளே வரணும்ன்றது லேசாக எப்படி இதில் எடுக்கலமன்ற மேட்டு தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இதில் மெமரி நம்பர், நார்மலாக ஸ்டாண்டர்ட் மெமரி நம்பர்லையும் நம்ம மெமரி சுவிட்ச் செட்டிங் போய் மெமரி சுவிட்ச் செட்டிங் 312 இந்த செட்டிங் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் பார்க்கலும் முதலாவதாக 0 ஆப்ஷன், அது வந்து நம்மளுக்கு மில்லி மீட்டரில் காட்டும். மில்லி மீட்டரில் எத்தனை மில்லி மீட்டர் ஒரு தையல் ஒரு ஸ்டிச்சோட லென்த் வந்து எத்தனை மில்லி மீட்டரில் இருக்கணும்ன்றதான் அதில் கணக்கு. அதில் அடுத்தது 1 ஆப்ஷன், 1 போட்டோம்ன்றது சொன்னால் ஸ்டிச் பர் இன்ச், ஒரு இன்ச்சுக்குள்ளே எத்தனை தையல் வரணும்ன்றது தீர்மானிக்கிறது தான் அந்த ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து 30 மில்லி மீட்டருக்குள்ளே எத்தனை ஸ்டிச் இருக்கணும்ன்றத தீர்மானிக்கிறது. நமக்கு தேவையானது இந்த முதலாவது ஆப்ஷன். ஸோ அந்த முதலாவது ஆப்ஷனை போடுவோம். இதை கொடுத்தமென்று சொன்னால் பேக் பண்ணிவிட்டு ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வந்தமென்று சொன்னால் SPI எத்தனை இருக்கணும், ஒரு இன்ச்சுக்குள்ளே நம்மளுக்கு எத்தனை தையல் இருக்கணும்ன்றது தான் இந்த மோட்டில் காட்டும். இதை இப்போ நாம் லாங் ப்ரெஸ் பண்ணி நமக்கு தேவையான ஸ்டிச் கவுண்ட் தான் இதில் கொடுக்குறோம். எத்தனை ஸ்டிச் வேணும், இப்போ நாம் சும்மா 10 தையல் வேணும், நமக்கு 10 ஸ்டிச் கவுண்ட் எங்களுக்கு வேணும், ஒரு இன்ச்சுக்குள்ளே வந்து 10 தையல் வேணும். ஸோ இதை ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். 10 கொடுத்துருக்கோம், எத்தனை தைவிடுது நமக்கு, ஒரு இன்ச்சுக்குள்ளே எத்தனை தைவிட போகுன்றது நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நல்லா அவதானிச்சிங்கன்னு சொன்னால், கிளியராக பார்த்தீங்கன்னு சொன்னால் விலங்கு மூலகு, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தச்சத்துக்கு பிறகு இதில் எத்தனை ஸ்டிச் இருக்குன்ட்டு கவுண்ட் பண்ணி பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10.